கொரோனா தொற்று காரணமாக உலகளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 937,000 தாண்டியுள்ளது. இந்த தொற்றால் இன்று பிற்பகல் நிலவரப்படி உலக அளவில் 47,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் அதிகபட்சமாக 13,155 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் 110,574 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் 104,000 பேருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 9,387 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டில் 5,112 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 215,000 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரான்சில் 4,032 பேரும், ஈரானில் 3,036 பேரும், இங்கிலாந்தில் 2,352 பேரும் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலில் அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் யாக்கோ லிட்ஸ்மேனுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரும் அவரது மனைவியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இஸ்ரேலில் 6,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். சிங்கப்பூரில் 7 இந்தியர்கள் உட்பட 74 பேருக்கு புதிதாக இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,000 தாண்டியுள்ளது. 457 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் 24 பேரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது எனவும் சிங்கப்பூர் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 245 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வடகொரியாவில் எந்த பாதிப்பும் இல்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. தங்களது நாட்டில் ஒருவருக்கு கூட இந்த பாதிப்பு இல்லை என்று வடகொரியாவின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு இயக்குநர் பாக் மங்சூ கூறியுள்ளார். ஏற்கனவே அறிவியல் ரீதியாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டதே இதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். Thank you.